Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 5 பீஸ் பிரெட் வச்சு நம்ம சூப்பரா பகோடா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல 5 பிரெட் வந்து நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கறேன். எடுத்திருந்த 5 பிரெட்டையும் சின்ன சின்ன துண்டுகளா நான் கட் பண்ணி செய்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் மெல்லிசா. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்கிய கொத்தமல்லி, பொடியா நறுக்கிய கருவேப்பிலை, உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்க வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பைண்டிங் கிடைக்கணும், அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க கரெக்டாக இருக்கும். அதுக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் தெரியும் கடலை மாவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்கள், வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்ததில் கரெக்டாக இருக்குது. வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால முதல்ல வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருக்கிற ப்ரெட்டு வந்து தெரியவே கூடாது, அந்தளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய பகோடாக்கு நம்ம எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பகோடாலாம் செய்யும்போது கொஞ்சம் வெங்காயம் வந்து தெரிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும்போது பகோடா மாதிரி வரும். அதுவே மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்செடுக்கும்போது போண்டா மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா தெரியணும். ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்கிற கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். தீ கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணோம்னா மேலேயும் நல்லா கலர் வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 துண்டு பிரெட்டை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம பகோடா ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்து வெங்காயம் தெரியாத மாதிரி நல்லா உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா போண்டாவாக ரெடி ஆகிடும். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா பகோடா சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், வெங்காயம் எண்ணெயில் நல்லா வறுபட்டிருக்கிறதுனால மேலே தெரிகிற வெங்காயமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி மாவை வந்து நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் வந்து குடிக்கவே குடிக்காது. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் இலக்கமாயிடுச்சுன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். கரெக்டாக பார்த்து நீங்கள் கடலை மாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக ஈவினிங் டைமில் சூடாக சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்நாக் தான் இது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.